ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த யூடியூப் சேனல் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெசிபி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம், அதாவது தேங்காயோட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக வடிகட்டி வச்சு நம்ம அதை தேங்காய் பாலை செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும். அண்ட் நீங்கள் ஏன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக அந்த தேங்காய் நல்லா சாஃப்டாக மாறிடும், அண்ட் எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் தேங்காய் பால் தேங்காயோட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அரைக்க சொல்கிறேன். ஸோ தேங்காய் பால் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காயிலேருந்து. ஸோ நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும் எப்படி நல்லா ஒயிட்டாக நல்லா ஃபில்டர் ஆகிருக்குன்னு. ஃபில்டர் ஆகி நல்ல ஒரு கலரில் நல்ல திக்னஸில் கரெக்டான அளவில் இருக்குது. ஸோ தேங்காய் பால் சாதத்துக்கு ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். ரைஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ், பொன்னி அரிசி, பொன்னி குருணை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் நார்மல் குக்கிங் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொன்னி வெரைட்டியில் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கு பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது, சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா எடுத்துக்கோங்க. 4-5 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி. க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் வந்து 2 கீறி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திரப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஏலக்காய் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு தான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் நம்ம பண்ண போகிறோம். இதோட தேங்காய் பாலும் அரிசியும் சேர்த்துருக்கோம். அடுத்து தேங்காய் பாலோட அளவு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 1 டம்ளர் சாதம் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும். இந்த ரேஷியோவில் உங்களுக்கு எத்தனை டம்ளர் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு, அது ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் பால் சாதத்துக்கு. நீங்கள் வந்து வேறு ஏதாவது எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இதில் வந்து நெய்யும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நெய் டைரெக்டாக நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது லைட்டாக ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் கீ வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நம்மளோட ஸ்மெல்க்காக ஃப்ளேவர்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நட்சத்திரப்பூ, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் தரக்கூடிய கல்பாசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நார்மலாக நம்ம தாளிக்கிறதுக்கு வதக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் பெரிய வெங்காயம் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க, நல்லா கிளறி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப தேங்காய் பால் நல்லா பொங்கி நம்ம அரிசிய வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 1 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கணும். இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு.
இதில் வந்து பட்டாணி ஆட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது சூப்பராக தான் இருக்குது, நல்ல காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சு தேங்காய் பால் சாதம் வித் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா ஆன் தி வே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பாய்.